நடந்ததை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். கோவை மாவட்டம் சோமயம்பாளையம் ஊராட்சி மன்ற பகுதிக்கு தேர்தல் களத்திலே நிற்கின்ற வேட்பாளர்கள் மருதமலை அடிவாரத்திலே இருந்து சுவாமி முருகனை தரிசித்து தனது வாக்கு சேகரிப்பை தொடங்கினர். அந்த வகையில் தலைவராக போட்டியிடும் பி ரங்கராஜ் அவர்கள் ஆட்டோ சின்னத்திற்கும், 1வது வார்டு உறுப்பினராக போட்டியிடும் புனிதவதி சீப்பு சின்னத்திற்கும், அவருக்கு ஆதரவாக புனிதவதிக்கு ஆதரவாக அவரது கணவர் கிட்டு அவர்கள் உட்பட பலர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது சோமயம்பாளையம் ஊராட்சி மன்ற தேர்தலில் 1வது வார்டு உறுப்பினராக போட்டியிடும் வேட்பாளர் கே புனிதவதி கிட்டு அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அளித்த வாக்குறுதிகள் சைட்டில் வந்து குழந்தைகளுக்கு பார்க் கட்டுவோம், டிச்சு வசதி இல்லைங்க, டிச்சு வசதி செய்வோம், குடிநீர் வந்து நல்ல தண்ணி பைப்பு இணைப்போம், மக்கள் கேட்கறதுனால செய்வோம், ரோடு வசதி பண்ணுவோம், அத்திக்கடவு தண்ணி கொண்டு வருவோம். மற்றபடி வேறு அடிப்படை தேவைகளில் ஏதாவது புதுமையாக செய்வோம். கண்டிப்பாக புதுமையாக ஏழைகளும் செஞ்சு கொடுப்பேன். சோமயம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஆட்டோ சின்னத்திலே போட்டியிடுகின்ற பி ரங்கராஜ் அவர்களை நாம் களத்தில் சந்தித்த போது அவரிடம் இந்த மக்களுக்காக சோமயம்பாளையம் ஊராட்சி மன்ற எல்கைக்குட்பட்ட பகுதியிலே என்னென்ன நலத்திட்டங்களை நீங்கள் வந்தால் பதவிக்கு வந்தால் செய்வீர்கள் என்று அவர் இப்பொழுது கூறுகிறார். முக்கியமாக நம்ம சோமயம்பாளையம் பஞ்சாயத்தில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு வந்து அதிகளவில் உள்ளது. முதலாளியாக குடிநீர் தட்டுப்பாட்டு தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்த தார் சாலைகள் அமைத்து தரப்படும். மேலும் வீடு இடிந்தவர்களுக்கு மராமத்து பிரிவில் பணம் வாங்கி மராமத்து பிரிவு செய்தப்படும். வீடு இல்லாதவர்களுக்கு பசுமை உயிரத்தில் வீடு எடுத்தப்படும். சுருக்கமாக சொல்லப்போனால் தன்னலம் இல்லாமல் பொதுநல நோக்கத்தோடு செயல்பட்டு மக்களுக்கு நன்மை செய்த சாக்கடை திட்டங்கள், இன்னும் இது போன்ற குப்பை எழுவது, எங்கு பார்த்தாலும் அடிப்படை தேவைகள் இன்றி தவிர்த்து கொண்டிருக்கின்ற சோமயம்பாளையம் பஞ்சாயத்தை அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்து மின்விளக்கு வசதி இது போன்ற பல்வேறு நடத்த பணிகளை செய்து மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்ற நாங்கள் விரும்புகின்றோம், சேவை செய்த விரும்புகின்றோம். சோமயம்பாளையம் பகுதியிலே களத்திலே வேட்பாளராக நிற்கின்ற கே புனிதவதி கிட்டு அவர்களுக்கு சார்பாக கிட்டு அவர்கள் நம்மிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது வணக்கம், என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, கிட்டு 2006 நாங்கள் இந்த மருதமலைக்கு கவுன்சிலருக்கு வந்து இருந்தோம். அப்போ நாங்கள் வந்து ரொம்ப குறைமூட்டில் தான் சொல்லிட்டோம். 2வது நாங்கள் செய்கிற பணியை பார்த்துட்டு அவங்களே மொத்தமாக போட்டுருவாங்க. யார் நின்னாலும் இந்த ஏரியாவில் ஒரு 5 ஓட்டு 6 ஓட்டு தான் வாங்குவாங்க, மேக்ஸிமம் 10-15 ஓட்டு. மற்றதெல்லாம் உஷாலிதான மொழிக்கே போட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த லப்பிசி மக்கள்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப ஒரு எக்ஸாமிலும் அந்த ஏரியாலாம் ரோடெல்லாம் போட்டு பார்க் சைட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு உதவிகள் எல்லாம் செஞ்சு எங்கே என்னென்ன உதவி வேணுமோ தேவைப்பட்டால் வந்துடுவாங்க. நாமளும் அவங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கோம். தொடர்ந்து இந்த பணியை மறுபடியும் தொடர்றதுக்காக மறுபடியும் நிற்கிறோம் அவங்கள ஆதரவோடு. Thank you.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.